கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கூடி தேவ சமூகத்தில் அதிகாலை வேளையில் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். மகளிர் ஜெப மன்றாட்டு வாயிலாக நாம் ஒருவருக்கொருவர் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. காலை வேளை ஆராதிக்கிற வேளை தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆராதிக்கும் போது புது பலன், புது நம்பிக்கை, புதிய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா? ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா? எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா? இயேசு ராஜா என் பலனா நீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனா நீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை அசைத்து ஆமென் துதிக்கலாமா? ஒரு விசை கூட, ஒரு விசை கூட. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சப்பா ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அந்த காலை வேளையில், அதிகாலை வேளையில் உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமென் இயேசுவே, நீர் அப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீர். உம்மை நாங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த நாளில் நாங்கள் விடுதலையோடு ஜெயத்தோடு வாழும்படியாய் நீர்
எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற போது, நாங்கள் துதிக்கிற போது கர்த்தருடைய அம்மையின் கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தாவே, இதோ நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். எங்களுக்கு இந்த காலையில் நம்முடைய நல்ல வார்த்தையை தந்து எங்களை நம்முடைய நல்ல வழிகளில் நடத்துவீராக. ஆமேன். நம்ம கர்த்தரை ஆராதித்தோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் அவருடைய கிருபை, புது கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட சொல்லுகிறார். மத்தேயு 5:13 வாயிலாக நம்மோடு சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். கர்த்தர் நம்மை பார்த்து நம்மை உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். உப்பு அது மிகவும் முக்கியமான பொருள், பிரயோஜனமுள்ள பொருள், அதிகமாக நான் பயன்படுத்துகிற பொருள். ஆனால் அது விலை குறைந்த ஒரு பொருள், அதை மதிப்பாக நாம் வைக்கிறதில்லை. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை பார்த்து உப்பு என்று சொல்லும்போது நாம் எல்லாவற்றுக்கும் பயன்படணும், ஆனால் நம்ம யாருக்கும் வேண்டாம். நாம் எல்லாருக்கும் சுவை கொடுக்கணும், ஆனால் நம்ம ஒதுக்கப்பட்டவர்களாகத்தானே இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை, மனப்பக்குவம் நம்ம கிடத்தில் இருக்குமானால் மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் இந்த காலை வேளையில் ஏன் உப்போடு நம்மை ஒப்பிடுகிறார் பார்க்கலாமா? உப்பு எப்படிப்பட்டது? உப்பு எப்படிப்பட்டது? உப்பு 5 குணங்களை கொண்டது. அதோடய கேரக்டரில் 5 முதலாவது அது வெண்மையான நிறத்தில் உள்ளது, ஒயிட் இன் கலர், நல்ல வெண்மையாக இருக்கும். அது பரிசுத்தத்தை காட்டுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம தேவ சமூகத்தில் அவரை தரிசிக்கும்படியாக காலையிலே வந்திருக்கிறோம். நம்மிடத்தில் முதலாவது தேவை பரிசுத்தம், பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மள பிரியப்படுவார். ஆமேன். நம்மிடத்தில் அநேக குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. நாம் பேசும்போது, காரியங்களை செய்யும்போது எத்தனையோ விஷயத்தில் தவறிவிடுகிறோம் என்கிற குற்ற உணர்வும் நம்மிடத்தில் உண்டு. நான் எந்த அளவுக்கு பரிசுத்தம் என்று சொல்லி நம்மையே நம்ம குறைபட்டு கொள்ளுகிற காரியம் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்ம இந்த காலை வேளையில் தேட்டி சொல்லுகிறார், நீ உப்பாக இருக்கிறாய் என்று, நீர் வெண்மையாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். ஆமேன். கபடமற்ற இருதயத்தோடு இந்த நாளை நாம் சந்திப்போமா? கபடமற்ற வெண்மையான தூய்மையான ஒரு வாழ்க்கையை நாம் இந்த நாளில் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக அதனுடைய குணத்தை பார்ப்போமானால் அது சுவை கொடுக்கும். உப்பு சுவை கொடுக்கிற தன்மை உள்ளது. எவ்வளவு சமையல் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு போடலைன்னா அது ஒன்றுக்கும் உதவாது. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே, பழமொழி நாம் எல்லாரும் பயன்படுத்துகிறது தானே. இந்த உப்பு, சிறிதளவு போடுகிற இந்த உப்பு முழு பதார்த்தத்தையும் அருமையான சுவைக்குள்ள வந்துவிடுகிறது. அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் ஆகாரங்கிறது மிக முக்கியம். ஒவ்வொரு நாளும் சாப்பிடாமல் ஒரு மனிதன் வாழ்வது மிகவும் கடினம், வாழ முடியாது. சுவை சுவையாய் ஆகாரங்களை புசிக்க எல்லாரும் விரும்புவோம். ஆனால் எவ்வளவு நல்ல உயர்தரமான பதார்த்தமாக இருந்தாலும் அதற்குள்ள ஒரு உப்பு இல்லைன்னா அது பிரயோஜனமற்றது, அது பிரயோஜனமற்றது. நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த காலை வெளியில் சொல்லுகிறார், நீ பூமிக்கு உப்பாக இருக்கிறாய், நீ உப்பாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். நம்முடைய குடும்பத்தில் நாம் உப்பாக இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ரொம்ப முக்கியமானவங்கங்க, மறந்து போகக்கூடாது, மறந்து போகக்கூடாது. அநேக வேளையில் நம்முடைய தாட்லாம், நான் ஏன் இருக்கிறேன், நான் யாருக்கு பிரயோஜனம், நான் இருந்து என்ன செய்ய போகிறேன், என்னால் என்ன பயன், நான் அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்கிறேனோ, இப்படிப்பட்ட பல கேள்விகள் நம்மிடத்தில் வருகிறது உண்டு. நிச்சயமாக கர்த்தர் நம்மை நேசித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளான நம்மை அவர் பயன்படுத்த வல்லமை உள்ளவர். அவர் சுவையை நமக்குள் வைத்திருக்கிறார். அந்த சுவையை நாம் பிறருக்கு கொடுக்கும் பொழுது பிறர் வாழ்வடைவார்கள். நம்மிடத்திலிருந்து இனிமையான வார்த்தைகள் புறப்படும் பொழுது, ஆறுதலளிக்கிற வார்த்தைகள் புறப்படும் பொழுது, பிறருக்கு வாழ்வளிக்கிற வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து புறப்படும் பொழுது நம் வாழ்க்கையும் சுவையாக இருக்கும், பிறர் வாழ்க்கையும் சுவை பெறும். ஒரு சிலருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வந்தால் அது அவங்கள கொன்றே போடும். ஒரு சிலர் பேசுகிற வார்த்தைகள் அறிவால் வெட்டு போல விழும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. காலவேளையில் கர்த்தர் நம்மை பார்த்து உப்பென்று சொல்லுகிறாரே,
நாம் சுவை கொடுப்போம், நம்ம குடும்பத்துக்குள்ளே சுவை கொடுப்போம், நாம் இருக்கிற இடங்களில் சுவை கொடுப்போம், நாம் போகிற இடங்களில் நல்ல சுவை கொடுப்போம். கர்த்தர் கனி தேடி வரும்போது நாம் சுவையுள்ள கனியை கொடுப்போம், நல்ல கனிகளால் நிறைந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மூன்றாவதாக பார்த்துப்போம் என்று சொன்னால், அது கரையும் தன்மை கொண்டது. அது கரைந்து சுவை கொடுக்கிறது, அது தன்னையே கரைத்து கொள்ளும். உப்பை நம்ம போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அது எங்கே இருக்குதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே அந்த பொருளோட, அந்த பதார்த்தத்தோட, அந்த ஆகாரத்தோட அது மிக்ஸ் ஆகி அப்படியே தன்னை அழித்து கொள்ளும். தன்னை அப்படியே யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மறைத்து கொள்ளும். ஆனால் அதன் சுவை அநேகரை சந்தோஷப்படுத்தும். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளான நாமும் நம்மையே சிந்தித்து கொண்டிராமல், நமக்கு நாமே வாழ்ந்து கொண்டிராமல் இந்த காலை வேளையில் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய சோபங்கள் எனக்குள் வரட்டும், நான் அதை வெளிப்படுத்தட்டும். ஆண்டவரே, நான் என்னை கரைத்து, என்னை மறைத்து என் குடும்பத்துக்கு பிரயோஜனப்படட்டும். ஒரு தியாகமுள்ள இருதயத்தை எனக்கு இந்த வேளையில் தாரும் என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மையும் கரைந்து சுவை கொடுக்கிற நல்ல உப்பாய் எதிர்பார்க்கிறார். எதிர்பார்க்கிறார், நீ பூமிக்கு உப்பாயிருக்கிறாய் என்று சொல்லி நம்ம அழைக்கிறார். ஆமேன், ஆமேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உப்புக்கு பக்குவப்படுத்துகிற தன்மை உண்டு. கெட்டு போகிற பொருளை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி பாதுகாக்கிற தன்மை உண்டு. நம்ம ஊறுகாயில் பார்த்திங்கன்னா அதிகமாக உப்பு சேர்ப்போம், அதனால தான் அது ரொம்ப நாள் கெட்டு போகாது. மீனை உப்பு சேர்த்து உலர்த்தினா அந்த நாற்றம் பிடித்த மீன், அது கெட்டு போகாமல் இருக்க உப்பு சேர்த்து அதை உலர்த்தினா அந்த கருவாடு எவ்வளவு நாளும் இருக்கும். இது போல் எல்லா பொருட்களும் பதப்படுத்தி அதை பத்திரப்படுத்துவதற்கு உப்பு தான் பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. உப்பு சுத்திகரிக்கிற தன்மை உள்ளது. ஒரு சுத்தமான உப்பு அது சுத்திகரிக்கிற தன்மை உள்ளது. இந்த உப்பு சுத்திகரிக்கிற உப்பை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து பரிசுத்தமாய் காத்து நம்முடைய வாயென்று பிறக்கிற வார்த்தைகளினாலும் நம்முடைய நடக்கைகளினாலும் பிறரை சுத்திகரிப்புக்கு நேராய், பிறரை ஆத்ம பாரத்தோடு கர்த்தருக்கு நேராய் தூய்மைப்படுத்தி நடத்துகிற ஒரு நல்ல அனுபவம் நம்மிடத்தில் வேண்டும். கெட்டு போகிற ஆத்மாவை கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளை கொடுத்து சுத்திகரித்து கர்த்தருக்கே நேராய் நடத்துவது நல்ல பாக்கியம். அதன் அந்த நல்ல குணம் நம்மிடத்தில் வேண்டும். கர்த்தர் இந்த நாளில் அதற்குரிய கிருபையும் நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா, அது ஆமேன் பக்குவப்படுத்துகிற அந்த குணமுள்ள அந்த உப்பு சுத்திகரிக்கிற குணத்தையும் ஐந்தாவதாக வைத்திருக்கிறது. பக்குவப்படுத்துகிறது நான்காவதாக இருக்கும்போது, சுத்திகரிக்கிறது ஐந்தாவதாக இருக்கிறது. சுத்திகரித்து அது நம்மை பரலோகத்துக்கு நேராக, நம்மை பரலோகத்துக்கு நேராக, பிற ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு நேராக நடத்த அது ஏதுவாக இருக்கிறது. இந்த உப்பினுடைய தன்மை இவ்வளவு இருக்குதே. இந்த உப்பு உப்பளத்தில் பார்க்கும் பொழுது அதை உப்பளத்தில் சேர்த்து வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த டைமில் அது நல்ல ஒரு பியூராக இருக்காது, ஒயிட்டாக இருக்காது, அது கலர் மங்கலாக பழுப்பு நிறமாக தான் இருக்கும். ஆனால் அந்த உப்பை எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரியில் போய் அதை க்ளீன் பண்ணுவாங்க, அதை சுத்திகரிப்பாங்க. அதை சுத்திகரிக்கும் போது அது வெண்மை நிறமாகுது, அதோடய அயோடின்லாத்து நம்ம அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோல தான் நாம் பிறப்பில்லை, ஜென்ம சோபத்தோடு பிறந்திருக்கிறோம். நாம் பரிசுத்தவான்களாய் பிறக்கவில்லை, ஆனால் கர்த்தரோ நம்மை தேடி வந்து ஜாதிக்கு ஒன்றும் வம்சத்துக்கு ஒன்றுமாய் ரெண்டுமாய் பிரித்து எடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கி தேவனுடைய ஆலயம் என்கிற ஃபேக்டரிக்குள்ளே கொண்டு சென்று இந்த நாட்களில் அவருடைய வசனத்தால் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அநேகர் பார்க்கும்படி, அநேகர் பிரயோஜனப்படும்படி, அநேகருக்கு பயன்படும்படி ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். மறந்து போகக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஞாபகப்படுத்துகிறார், நீ பூமிக்கு உப்பாயிருக்கிறாய், ஏன் சோர்ந்திருக்கிறாய், நீ பிறருக்கு பயன்பட வேண்டிய நீ ஏன் ஒடுங்கி கிடக்கிறாய், ஏன் சோர்ந்திருக்கிறாய் என்று இந்த காலை வேளையில் நம்மை தட்டி எழுப்புகிறார். அவருடைய சத்தத்தை கேட்ட நாம் நம்மையே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, பயனற்ற பாத்திரமல்ல நான், பயனற்ற ஒரு ஆத்மா அல்ல நான், என்னை உடைய சாயலாய் சிருஷ்டித்திருக்கிறீர், உம்முடைய சோபத்தை எனக்கு தந்து என்னை சாரமேறின உப்பாய் வைப்பீராக என்று சொல்லி ஜபிக்கலாமா? அந்த 13வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமேற்றப்படும்? அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லியிருக்கிறது. ஆமேன். நாம் அப்படியே இருந்து கெட்டு போனோம் என்றால் ஒன்றுக்கும் உதவாது,
மனுஷரால் மிதியும், உதயம் தான் கிடைக்கும், அது வெளியே கொட்டை தான் படும். அதுபோல் நம்ம வாழ்க்கை வீணாய் போகும். ஒரே ஒரு வாழ்க்கை சிருஷ்டித்த சிருஷ்டிகளில் முதன்மையான தரமாய் நம்மை மனுஷனாய் கர்த்தர் அவருடைய சாயலில் சிருஷ்டித்தாரே, இந்த ஒரே வாழ்க்கையை அவருக்காக வாழ்வோம், கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அநேக ஆத்துமாக்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வழிகாட்டுவோம். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மையும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிக்கலாமா? நம்ம ஜெப வேலைக்குள்ளே கடந்து வருவோம். இந்த வேளையில் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடலாம். முடியாதவர்கள் அமர்ந்து கொண்டு தேவனை துதிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆமேன், ஆமேன். இந்த நாளில் முதலாவது நம்ம இந்த ஐந்து தன்மைகளையும் வைத்து அந்த காரியத்துக்காகவே நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அப்படியாய் நம்மை உருமாற்றும்படியாய் உருவாக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக பரிசுத்தத்துக்காக ஜெபிப்போம், ஜெபிப்போம். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்மையே நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளில் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், இந்த நாளில் என் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்னோடு கூட இருந்து என்னை பரிசுத்தமாய் நடத்தும் என்று ஒவ்வொரு நாளையும் நம்ம ஜெயித்து கொண்டோம்னு சொன்னால், ஒரு நாள் நாம் தேவ சமூகத்தில் ஆமேன் கர்த்தருடைய பரலோகத்தில் போய் நிற்கும்போது நல்ல கணக்கு ஒப்புவிக்க அது ஏதுவாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் இவ்வண்ணமே காத்திருந்து நம்மை நாமே சுத்திகரித்து கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் இதை ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீங்கள் உலகுக்கு உப்பாக இருக்கிறீர்கள்னு சொன்னீங்க ஆண்டவரே, நாங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம் ஐயா. எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதை எண்ணி துதிக்கிறோம் ஆண்டவரே, அதை எண்ணி துதிக்கிறோம். எங்கள் கவலைகளையும் பாரங்களையும் எங்களுடைய அப்பா சூழ்நிலைகளை நினைத்து நினைத்து சோர்ந்து போய் கிடக்கிற எங்களை இந்த நாளில் எங்களுக்குள் இருக்கிற தன்மையை வெளிப்படுத்தினீரே அப்பா. நாங்கள் எங்களை சுத்திகரித்து கொண்டு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாளை பரிசுத்தமாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா வாழ்ந்து ஜெயம் எடுக்கவும், அநேகருக்கு உதவியாய் அநேகருக்கு பிரயோஜனமாய் பயனுள்ள பாத்திரமாய் நீர் எங்களை பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம், எங்கள் குறை குற்றங்களை மன்னிங்க. எங்களிடத்தில் கோபங்கள் எரிச்சல்கள் வைராக்கியங்கள் இருக்குமானால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னியும் ஐயா. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் யார் இடத்திலாவது மனஸ்தாபத்தோடு இருப்போமானால் இந்த வேளையில் எங்களை நீர் பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. நாங்கள் அவர்களோடு ஒப்புரவாவோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்வோம், இன்னும் சுத்திகரித்து உமக்காக பயன்படுவோம் ஆண்டவரே. ஆமேன், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் சுவையை வைப்பு மாண்டவரே, சுவை உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. கடினமான வாழ்க்கை எங்களிடத்தில் வேண்டாம், கடினமான வார்த்தைகள் எங்களிடத்தில் வேண்டாம், கடினமான போக்கு எங்களிடத்தில் வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் இனிமையானவர்களாக இழப்பா ஸ்தோத்திரம், சமாதானம் பண்ணுகிறவர்களாக, அமைதி உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக, நல்ல இனிய சுவாபங்கள் எங்களிடத்தில் உண்டாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய சுவாபம் எங்களில் உண்டாகட்டும் இயேசுவே. உம்மிடத்திலிருந்து அந்த சுவாபம் எங்களுக்கு வேண்டும் ஐயா. நீர் பாவிகளை கண்டபோது கூட மனதுருகி அவர்களுக்காக ஆமேன் ஸ்தோத்திரம் நின்றீர் ஆண்டவரே. பாவியான ஸ்திரீயை கண்டபோது உங்களிடத்தில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் கலரிட்டும் என்று சொல்லி ஆமேன் அவளுக்காக நின்றீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ள என் தேவன் எங்கள் முன் நிற்கிறபடியினால எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை சுத்திகரித்து எங்களை உம்முடையவர்கள் ஆக்கி ஒரு நல்ல சுவையுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு நீர் தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மேலே ஆத்தும பாரத்தை வைங்கப்பா, ஆத்தும பாரத்தை வைங்க ஆமேன் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரம் வாழ்ந்து நாங்கள் மாத்திரம் சுகித்திருக்கணுங்கிற நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் பிறருக்காக வாழணும்ப்பா, பிறருக்காக கரைந்து நாங்கள் பிரயோஜனப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. ஆத்தும பாரத்தோடு நாங்கள் பிறருக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாக, ஆத்தும பாரத்தோடு பிறரோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல் வழியை கிறிஸ்துவின் வழியை காட்டு வருகிறவர்களாக நீரே இயேசுவே வழியும் சத்தியும் ஜீவன் என்று சொல்லி ஆமேன் பிறருக்கு எடுத்து காட்டுகிறவர்களாக நீர் எங்களை வைப்பீராக. எங்களை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நினைவு கூறுகிற கர்த்தாவே, எங்களை உப்பாக்கும், சாரமேறுனா உப்பாய் எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நம்மை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை காண்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வருடத்தில் பூமிக்கு உப்பாக வைத்து பிரயோஜனப்படுத்துவார். நீங்கள் பயனுள்ளவர்கள், நீங்கள் ருசி உள்ளவர்கள், உங்கள் வாழ்க்கை ருசி உள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். அப்படியே திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் தம்பதிகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து தேசத்திலும்
குடும்பத்திலும் நீங்கள் சாரமேறின உப்பாயிருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நேர்களே, பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஆமேன், கரங்களை அப்படியே நீட்டி அவர்களை ஆசீர்வதிப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, பிறந்த நாள் காண்கிறவர்கள், இந்த நாளில் தங்கள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த வருடம் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாய், கர்த்தருடைய நடத்துதல் காணப்பட, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இவர்கள் சிரசின் மேல் வந்து தங்க நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் மென்மேலும் செழிப்பார்களாக, மேன் பூமிக்கு ஒப்பாய் இருந்து அநேகரை மண்டையில் அழைத்து வருவார்களாக. இந்த வருடத்தில் அநேக ஆத்துமாக்களை இவர்களுக்கு கொள்ளை பொருளாய் நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவங்க வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் பார்த்து கொண்டிருக்கிற தி ஹெவன் டிவி, கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. தி ஹெவன் டிவிக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த ஊழியத்துக்காக ஸ்பான்சர் பண்ணுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களை கொண்டு இன்னும் அநேகம் ஆயிரங்களுக்கு பிரோஜனமாய் இந்த ஊழியம் நடக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? கொடுக்கிறவர்கள், அமைந்ததற்காக உழைக்கிறவர்கள் அத்தனை பேருக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த ஆண்டவரே ஊழியத்தை நீங்கள் முன்குறித்தீங்க ஆண்டவரே, நீங்கள் நடத்தி வருகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஊழியம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்மை கனப்படுத்துகிறவர்களை நீர் கனப்படுத்துகிற தெய்வம் ஐயா. நீர் இந்த வேளையில் ஆண்டவரே, இதை நடத்துகிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இவர்கள் காரியங்களையெல்லாம் நீர் பொறுப்படுத்தி தேவைகளையெல்லாம் சந்தித்து சுகமான வாழ்க்கையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை நீர் கொடுத்து இவர்களை ஆண்டவரே பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்க பண்ணும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. ஊழியம் பண்ணுகிற அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபை, பலன், வரங்களை அளவில்லாமல் கொடுங்கப்பா. முன்மாறியும் பின்மாறியும் பொழிந்து ஆண்டவரே இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய திருநாமம் தி ஹெவன் டிவி மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் யாவரையும் தாழ்த்தி உங்கள் கரங்களில் தருகிறோம். இந்த நாளை தந்த தேவன் இந்த நாளில் எங்களோடு கூட இருந்து எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பீராக. ஆமேன், ஆமேன். ஜெபிக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய குடும்ப தலைவர், தலைவி, பிள்ளைகள் பெயர் சொல்ல விரும்பும் போது அவர்கள் பெயர்களை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, குடும்ப தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் தலைவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுகபலத்தால் நிரப்புங்க. அவர்கள் கையிடுகிற வேலையில் ஆசீர்வாதமும் பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன கர்த்தர் அவனமே ஆசீர்வதிப்பீராக. அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரம். குடும்ப தலைவிகளுக்காக செபிக்கிறோம். புத்தி உள்ள ஸ்திரீகளாய் குடும்பத்தை கட்டி கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க கிருபை செய்வீராக. சரீர பலகீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் உப்பாயிருந்து குடும்பத்துக்கு தேவையான சகலப்பா பணிகளை செய்ய நீர் வல்லமையின் திராணியை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். உடைய வரங்களால் நிரப்பும் ஐயா. அப்பா, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அத்தனை பேரை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர் அவர்கள் நிலையில் நின்று கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படியட்டும். அம்மேன், ஸ்தோத்திரம் அப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தேவ பலனில வளரட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்குள் ஆண்டவரே சுகமாக இருக்கட்டும். எங்களை யாவரையும் தாழ்த்தி உங்க திருக்கரங்களை தருகிறோம். இந்த நாளின் ஜெபத்தை ஆசீர்வித்த தேவனுக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா. சந்தோஷமா இந்த நாளை நாம் ஜெயிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் பூமிக்கு உப்பாயிருக்கிறோம். ஆமேன், ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோ. ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோ. அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. உமதன்புக்கு என்ன சொல்ல
நான் பாடுவேன் உமதன்புக்கு என்ன சொல்ல.